மகாலட்சுமி, இதை நான் உங்கள்கிட்ட கேட்க நினச்சேன். ஏன்னா சமூக வெளியில் இந்த கேள்வி தான் பெரிய அளவில் இருக்குது. பணத்துக்காக தான் அது ரவீந்திர கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக தான் நடந்துச்சு திருமணம். ஏங்க, நான் ஆக்சுவலி வந்து அந்த ஒரு நெசசிட்டியே இல்லை எனக்கு. சரி, எங்கள் அப்பா ஒரு பெரிய கொரியோகிராஃபர். நிறைய இப்போது இந்த RRR, பாகுபலி, அதுக்கப்புறமா வந்து பொன்னியின் செல்வன், அது இல்லாமல் தெலுங்கில் நிறைய மூவிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் நானுமே நல்லா ஏர்ன் பண்ணுறேன். ஆக்சுவலி இண்டிபெண்ட்டாக நான் ஆக்சுவலி கல்யாணம் வேணான்னு சொன்னதுக்கு ரீசனுமே அதுதான். என்னால் இண்டிபெண்ட்டாக என்னோடய பையனை வந்து பார்த்துக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வேண்டான்னு சொன்னதே, கல்யாணமே வேண்டான்னு சொன்னதே. ஸோ பணத்துக்கு எனக்கு ஒரு பெரிய இப்போ டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னிங்கன்னா பார்த்தீங்கன்னா, இவர் ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு அந்த டேக், அந்த இது மட்டும்தான். அது மட்டும் இல்லைன்னா யாருமே இந்த மாதிரி பேசவே மாட்டாங்கல்ல. ஸோ எனக்கு அவர் பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. இவர் ப்ரொடியூசராக இல்லாமல் இருந்து ஒரு சாதாரணமாக, இவர் இல்லாமல் வேறு யாராவது ஒருத்தர் வந்து இவர் மாதிரி என்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தா கூட என்னோடய ஸ்டாண்ட் இதாக இருந்திருக்கும். இது வந்து மக்கள் பேசுறதுக்கு காரணம்ன்றது வந்து ஒன்று இவர் இருந்த ப்ரொடியூசருன்றது அப்படின்ற ஒரு விஷயங்கள் மட்டும்தான். என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, என் கூட இருக்கவங்களுக்கு, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். ஸோ மற்றவங்களுக்கு வந்து பணத்தை வெயிட்டாக வந்து அவர் வெயிட்டாக இருக்கிற மாதிரி பணத்தையும் வெயிட்டாக காட்டி மாய்கிட்டாரு அப்படின்லாம் கூட நிறைய கமெண்ட்ஸ். கரெக்ட் சார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது இந்த கேள்வியில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு சும்மா ஒரு பூசல், பணம்லாம் கிடையாது. என்ன விஷயம் இந்த ஆள்கிட்ட ஹெவியாக அட்ராக்ட் ஆச்சுன்னு இப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்றது தான். இப்போ உங்கள் பாயிண்ட்டு, உங்களுக்கு காரணம் தான் பணம், உருவம் தான் காரணம், உங்களுக்கு சொல்றதுக்கு விமர்சனம் தான் பணம்னு தேவைப்படுது. ஆமா, வேற உங்களுக்கு, நீங்க நான் மளிகடைக்காரனா இருந்தா இந்த கேள்விக்கு பதில் என்ன கேட்டுருவீங்க நீங்க? இப்ப ஒரு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் செலிபிரிட்டி கல்யாணம் நடந்தது, அதுக்கு முன்னாடியும் நடந்தது. அட்லீஸ்டாருக்கு நடந்தப்போ அந்த உருவ அந்த நிற கேலி வந்திருந்தப்ப அவர் ஒரு மேடையில் ரொம்ப அழகா சொன்னார். அது மாதிரி, அதாவது எப்படி சொல்றது, உங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு விஷயம், இது ஒத்துக்கொள்ளணும்னு உங்க மனசு அது ஒத்துக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும். இங்க கேள்வி, பணம்ன்றது ஒரு பிராண்டு. நான் என்ன கேட்கறேன், இந்த பொண்ணு அறிவா, நான் ஒன்றும் மிட்டல் குரூப்ஸோ இல்லை ரிலையன்ஸ் குரூப்போ இல்லை அப்படி ஒரு ஆகச்சிறந்த பணக்காரன்லாம் கல்யாணம் பண்ணல. இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இவங்களுடைய கிரெடென்ஷியல், ஃபேமிலி ஸ்டேட்டஸு, சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் நல்லா தெரியும். இங்கே விஷயம் என்னென்னா, அவங்க வீட்டில் இருப்பாங்களா, இந்த பொண்ணுக்கே இருக்கட்டும், ஏமா இதுக்கு கூட பேர் மேட்சிங்காக நான் ஒருத்தங்களை ஃபிக்ஸ் பண்ணி தந்துட மாட்டாங்களா, அப்படிலாம் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு நான் ரித்திக் ரோஷன் இல்லை. விஷயமே ஒன்று தான், இந்த உருவத்துக்கு இந்த பொண்ணு ஒத்துக்க பணத்தை தவிர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு உறுதியாக ஒரு கூட்டம் நம்புது. அதை உறுதியான கூட்டத்துக்கு பதில் சொல்லாமல் வாழ்ந்து காட்டினா தான் கரெக்டாக இருக்கும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த கேள்வியை எப்படி நீங்கள் ஆஃப் பண்ணுவீங்க? இந்த கேள்வியை இப்போ என்னன்னா, யோ நான் லவ் பண்ணையா, அந்த மீனிங்கே வரமாட்டேங்கிறேன். நீ இந்த பொண்ணு குண்டா இருக்க லவ் பண்ணுறத நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிற நீ. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, பொதுவாக ஒரு காதலுக்கு அந்த ரெண்டு பெத்தவங்க ஒத்துக்கிறது தான் முக்கியமாக இருக்கும். அவங்களே கன்வின்ஸ்டு, நாங்கள் கன்வின்ஸ்டு, இங்கே வெளியில் நீங்கள் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.